இந்த பந்தை உதைக்கும் பொழுது நமது காலில் கொடுத்த ஃபோர்ஸ் ஆனது அந்த பந்தோட வெலாசிட்டியாக மாறி அது பறந்து செல்லும். மேலும் இந்த பந்து எந்த டைரக்ஷனில் செல்லும் என்பதையும் நம்மால் தீர்மானிக்க முடியும். இந்த எல்லா செயலுக்கு பின்னாடியும் ஒரு ஃபிசிக்ஸ் விளக்கம் இருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் இந்த ஃபிசிக்ஸ் எதுவுமே குவாண்டம் லெவல் என்று சொல்லப்படும் அணு, எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் இருக்கிற லெவலில் வேலை செய்யவே செய்யாது. இந்த பந்து பறக்கும்போது எங்கே இருக்கிறது என்பது உங்களால் தீர்மானிக்க முடியும். ஆனால் அதுவே ஒரு அணுவில் எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கிறது என்பதை உங்களால் தீர்மானிக்கவே முடியாது. நீங்கள் எந்த இடத்தில் அப்சர்வ் செய்கிறீர்களோ அந்த இடத்தில் அது இருக்கும். மேலும் வேறு இடத்தில் அப்சர்வ் செய்தாலும் அந்த இடத்திலும் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இதை சொல்ல வேண்டும். இருக்கு ஆனால் இல்லை, இருக்கு ஆனால் இல்லை. இந்த மிகவும் வியர்டான ஃபிசிக்ஸுக்கு பேர் தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். சரி, இதை எப்படி சயின்டிஸ்ட் கண்டுபிடித்தார்கள் என்று பார்த்தால், நியான் கேஸை இந்த மாதிரி கிளாஸ் டியூபில் வைத்து சூடுபடுத்தும் பொழுது அது லைட்டை எமிட் செய்யும். இந்த லைட்டை ஒரு ப்ரிசம் மூலமாக செலுத்தி பார்க்கும் பொழுது விஞ்ஞானிகளுக்கு மிகவும் விசித்திரமான அனுபவம் கிடைத்தது. அதை அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. கேஸை சூடுபடுத்தி ப்ரிசம் மூலமாக பார்க்கும் பொழுது சயின்டிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி லைன் தான் தெரிந்ததாம். மேலும் இந்த லைன்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பென்சில் பீம் போன்றே இருந்தது. இந்த மாதிரி ஏன் நடக்கிறது என்று யாருக்குமே புரியவில்லை. இன்று நாம் பயன்படுத்துகிற அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை சொன்ன நீல்ஸ் போர் அவர்கள்தான் இதற்கு ஒரு முறையான விளக்கத்தை தருகிறார். ஆட்டம்ஸ் எல்லாமே ஒரு சிறிய சோலார் சிஸ்டம் போன்றே இருக்கிறது என்றும், மேலும் அவற்றை சூடுபடுத்தும் போது இந்த ஆட்டமில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட ஸ்டேட்டில் இருந்து ஹையர் லெவல் அல்லது லோயர் லெவலுக்கு செல்லும். இந்த மாதிரி செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய எனர்ஜி டிஃப்ரென்ஸை ஒரு ஸ்பெசிஃபிக் கலராக எமிட் செய்யும். இதிலிருந்து தான் குவாண்டம் லீப் என்கிற சொல்லே நமக்கு கிடைத்தது. எலக்ட்ரானிக்ஸுக்கு இருக்கும் இந்த மிகவும் வியர்டான ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக தான் இது எல்லாமே நடக்கிறது என்று போர் சொல்கிறார். ஆனால் இது எதுவுமே நம்முடைய கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் வருவதில்லை. மேலும் இது ஏன்ஸ்டீன் சொல்லும் செட்டர்னிட்டிக்கு எதிராக இருப்பதால் அதை முற்றிலும் அவரால் ஏற்க முடியவில்லை. இந்த போர் அவர்களின் எக்ஸ்பிளனேஷனுக்கு பிறகுதான் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் சயின்டிஸ்ட் பல ஆராய்ச்சிகளை செய்து பார்க்கிறார்கள். இதில் மிகவும் முக்கியமான ஒன்று தான் இந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட். இந்த மாதிரி இரண்டு கட்டுள்ள ஒரு கார்ட்போர்டை வைத்து ஒரு பந்தை வீசுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். ஒன்றே இந்த பந்து இரண்டு கட்டு வழியாக செல்லும், அல்லது இப்படி நடுவில் இருக்கும் தடுப்பால் தடுக்கப்படும். இந்த பின்னாடி இருக்கும் ஸ்க்ரீனை பார்த்தால், ஒன்றே இந்த பந்து இந்த பக்கமாக உள்ள கட்டிற்கு நேராக செல்லும், அல்லது அந்த பக்கமாக உள்ள கட்டில் நேராக சென்று பந்தானது பட்டிருக்கும். இந்த மாதிரி தான் அனைத்து பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸை வீசும் பொழுது நடக்கும். ஆனால் இதற்கு பதிலாக நாம் எலக்ட்ரான்ஸை இந்த மாதிரி எலக்ட்ரான் கன் மூலமாக அனுப்பினால் இந்த ஸ்க்ரீனில் மிகவும் விசித்திரமான வகையில் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் போன்ற பேட்டர்ன் வந்து உருவாகிறது. இது சயின்டிஸ்ட்டுகளை மிகவும் குழப்பியது. எலக்ட்ரானும் ஒரு பார்ட்டிகள் தானே, ஏன் இந்த மாதிரி நடக்க வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒன்று புரிந்தது, எலக்ட்ரான்ஸ் நாம் அப்சர்வ் செய்யும் பொழுது மட்டும்தான் பார்ட்டிகல்ஸாக தெரிகிறது, ஆனால் உண்மையில் அது ஒரு வேவ் போல தான் இருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள். இந்த மாதிரி வாட்டர் வேவ்ஸை வைத்து டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்டில் செலுத்தினால் இந்த கட்டு வழியாக சென்று மீண்டும் இரண்டு வேவ்ஸ் உருவாகும். இந்த ஒரு ஒரு வேவும் மற்றொரு வேவுடன் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும் பொழுது இந்த மாதிரி பேட்டர்னை உருவாக்குகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். மேலும் இது ஒரு ப்ராபபிலிட்டி வேவ் போன்று இருக்கிறது என்று ஷ்ரோடிங்கர் கண்டறிகிறார். மேலும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அணுக்களுமே இந்த ப்ராபபிலிட்டி அடிப்படையில் தான் வேலை செய்கிறது என்று நிறைய சயின்டிஸ்டுகளால் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஆனால் ஏன்ஸ்டீனால் இதை ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை. இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸால் தான் நம்மை சுற்றி இருக்கும் எல்லா பொருட்களும், ஏன் நீங்கள் நான் உட்பட எல்லாமே வேலை செய்கிறது. ஆனால் இன்று வரை இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ்னா என்ன என்று தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏன்ஸ்டீன் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் முழுவதும் தவறு என்று சொல்லவே இல்லை, இது இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இந்த என்டாங்கிள்மெண்ட் ஒரு தியரட்டிக்கல் ப்ரெடிக்ஷன் தான். இரண்டு பார்ட்டிகல்ஸ் மிகவும் அருகில் வரும் பொழுது அவை ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகிவிட்டால், இவை இரண்டையுமே நம்ம பல லைட் இயர்ஸ் தள்ளி வைத்தாலுமே ஒன்றோட ப்ராப்பர்ட்டிஸை நாம் சோதனை செய்து பார்த்தால் மற்றொன்றோட நிலையை நம்மால் சொல்ல முடியும். அது எப்பொழுதுமே நேர் எதிர்மாறாக தான் இருக்கும் என போர் சொல்கிறார். ஆனால் இதைதான் ஐன்ஸ்டீன் ஸ்பூக்கி ஆக்ஷன் என்று சொல்கிறார்.
மேலும் என்டாங்கிள்மெண்ட் என்பது ஒன்று இருக்கிறது, ஆனால் அது இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யாது என்று சொல்கிறார். ஒரு ஜோடி செருப்பை எடுத்துக்கொள்வோம். ஒன்றை பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் வைத்தாலும் இங்கே இருப்பது இடது செருப்பாக இருந்தால் அங்கே வலது செருப்பு தான் இருக்கும் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த மாதிரி தான் என்டாங்கிள்மெண்ட் என்பது முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டது என்று ஐன்ஸ்டீன் சொல்கிறார். இதில் யார் சொல்வது சரி? போர் சொல்வது சரியா அல்லது ஐன்ஸ்டீன் சொல்வது சரியா? இதே நிலையில்தான் ஐன்ஸ்டீன் இருக்கும் வரையில் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்டின் நிலை இருந்தது. ஆனால் விஞ்ஞானிகள் பல மிஷின்களை செய்து இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்டை சோதித்து பார்த்ததில் அவை உண்மையாகவே போர் சொல்வதைப் போலதான் ஸ்பூக்கி ஆக்ஷனில் தான் இருந்தது என கண்டறிந்தார்கள். இந்த என்டாங்கிள்மெண்ட் மூலமாக டெலிபோர்டேஷன் செய்ய முடியும் என சயின்டிஸ்ட் நம்புகிறார்கள். இன்றளவில் அவர்கள் ஒரு பார்ட்டிகல்ஸை டெலிபோர்ட் செய்து வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். ஆனால் மனிதனை டெலிபோர்ட் செய்யும் விஞ்ஞானம் நம்மிடம் இன்றளவில் இல்லை. ஆனால் வரும் காலங்களில் இந்த குவாண்டம் என்டாங்கிள் மூலமாக இது கண்டிப்பாக சாத்தியமாகும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். மேலும் இதன் மூலமாக குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை உருவாக்கம் செய்ய முடியும் என்றும் மிகவும் காம்ப்ளெக்ஸான செயல்பாடுகளை எளிதில் செய்ய விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் எல்லாருமே அணுக்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா குவாண்டம் லெவலில் உள்ள எல்லா நிலையிலான தன்மையும் இல்லாமல் ஏன் நாம் மட்டும் ஒரு நிலையான தன்மையில் இருக்கிறோம்? இந்த குவாண்டம் லெவலில் உள்ள எல்லா வியர்னஸும் மற்றும் ஸ்பூக்கி ஆக்ஷனும் ஏன் பெரியதாகும் போது காணாமல் போனது? இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் மிகவும் பவர்ஃபுல் என்றாலுமே இந்த மாதிரி கேள்விகளுக்கு சயின்டிஸ்டுகளிடம் இன்றளவும் பதில் இல்லை. சிலர் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் சில விஷயம் மிஸ் ஆகிறது என்று நினைக்கிறார்கள். இதனால தான் மற்ற எல்லா பாசிபிலிட்டியும் காணாமல் போகி ஒரே ஒரு டெஃபினட் ஸ்டேட்டில் இருக்கிறது என சொல்கிறார்கள். ஆனால் சில ஃபிசிக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எல்லா பாசிபிலிட்டிஸும் நடக்கிறது ஆனால் இங்கே இல்லை, எல்லா பாசிபிலிட்டிஸும் பல பேரலல் யூனிவர்ஸில் நடக்கிறது என சொல்லப்படுகிறது. இது மிகவும் மைண்ட் ப்ளோயிங் ஐடியா. ஆனால் இந்த பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட் பற்றி நாம் வேறொரு வீடியோவில் கட்டாயம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நமக்கு தெரிந்த அறிவியலை வைத்து தான் நாம் யோசிக்கிறோம். நமக்கு தெரியாத பல அறிவியல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் உள்ள லூப் ஹோல் சிலவற்றை களைந்து நாம் இதை பற்றி முழுவதும் அறியும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பல விடையில்லா கேள்விகளுக்கு கட்டாயம் விடை கிடைத்துவிடும். இந்த காணொலி பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. சிறுகுறிப்பை சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.